ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. வெளிப்படுத்தல் 2:4. பிரிசில்லாவால் அதை நம்பவே முடியவில்லை. திரும்ப திரும்ப தன் கையில் ஜொலிக்கும் அந்த விலையேறப்பெற்ற கல்லை பார்த்து தன் தந்தையிடம், அப்பா இதை எனக்கா கொடுக்கிறீர்கள் என்று பலமுறை கேட்டால் தன் தந்தை தனக்கு ஒரு வைர மோதிரத்தை பரிசாக கொடுத்ததை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆம் மகளே, உனக்குத்தான் தந்தேன். அதை சந்தோஷமாய் வைத்து கொண்டு உன் நினைவில் எப்போதும் என் அன்பை வைத்துக்கொள் என்று தந்தை அவளிடம் கூறினார். பிரிசில்லா தன் தந்தையின் கழுத்தை கட்டி கொண்டு, நான் உங்களை நேசிக்கிறேன் டாடி என்று முத்தமிட்டாள். தன் தகப்பன் எவ்வளவு நல்லவர், எத்தனையாய் தன்னை நேசிக்கிறார் என்று நினைத்து மகிழ்ச்சியடைந்தாள். தகப்பன் வைர மோதிரத்தை கொடுத்த சில மாதங்கள் அவள் அதை தன் உயிரைப் போல நேசித்தாள். அதை எடுத்து அநேக நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். பின் தனக்கு அதை கொடுத்த தகப்பனின் அன்பை தனக்கு தெரிந்த அனைவருக்கும் சொல்ல ஆரம்பித்தாள். அவளது செய்கையில் தகப்பனுக்கு தான் எப்படி நன்றி கடன்பட்டிருக்கிறாள் என்பதை வெளிக்காட்ட ஆரம்பித்தாள். மற்றவர்களை நேசித்து அதன் மூலம் தன் தந்தையின் அன்பு இப்படித்தான் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முயன்றாள். எப்பொழுதும் அவள் இருதயம் முழுவதும் தகப்பனின் அன்பால் நிறைந்திருந்தபடியால் அவர் புகழை சொல்லி சொல்லி கலிகூர்ந்தாள். ஆனால் நாளாக நாளாக அவளிடம் இருந்து வைரக்கல்லின் மேலிருந்த மோகம் குறைய ஆரம்பித்தது. ஆனால் வைரத்தின் மதிப்பு கொஞ்சமும் குறையவில்லை என்றாலும் அவளுக்கு அதன் மீதிருந்த நாட்டம் குறைய ஆரம்பித்தது. அவள் இன்னும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தி தன் தகப்பனின் அன்பை கூறினாலும் முதலில் இருந்ததைப் போன்று முழு இருதயத்தோடே செய்யாமல் கடமைக்காக செய்ய ஆரம்பித்தாள். முன்பு இருந்த உற்சாகம் குறைந்தது. நாமும் இப்படித்தான். தேவன் கொடுத்த மகத்தான இரட்சிப்பையும் நன்மைகளையும் எண்ணி ஆரம்பத்தில் அதை குறித்து பேசி சாட்சி சொல்லி அவரை மகிமைப்படுத்தியிருப்போம். நாளடைவில் அதை மறந்திருப்போம். அது எவ்வளவு பரிதாபமான நிலைமை! ஆனால் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை காத்து கொள்ள வேதாகமம் அறிவுறுத்துகிறது. பின்வாங்கி போகிறவர்கள் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்று இயேசு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்ற வைராக்கியத்தோடு வாழ்வோம். தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.